Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video porathukku munadi enoda subscribers, viewers, friends ellorkum en manamanda nandigal therichikiren. Nama Preis-Aktion Tamil channel la kedatha 40,000 subscribers irukinga. 50k subscribers complete ana or free webinar arrange pannirukken, ellarkum theriyum. So marakama channel subscribe pannunga, bell icon click panna vechunga, neenga free webinar la neengalum eligible aayiduvinga. Sir, neenga eppovume vandu stocks pathi solringa, psychology pathi solringa, அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங்கு, ஆப்ஷன் பையிங், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்கிறீங்க. இந்த கோல்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான டைமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, எந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போது ப்ரீவியஸ் ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 56,000 அப்படின்ற ஒரு ஹை, எப்போ கிட்டத்தட்ட 2020 ஜூனில் பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிடச்சிது, 56,000 அப்படின்ற ஒரு புது ஹை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 22 ஏப்ரல் அந்த டைமில், அதாவது மார்ச் ஏப்ரலில் ஒரு அதே 56,000 டச் பண்ணுறது, திரும்ப வந்தது ரெண்டாவது டைம். ஓகேங்களா, இது ரெண்டாவது டைம் டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 அந்த 56,000 அதிகம் அப்படின்ற ஒரு ஹையை வந்து உடச்சிருச்சு மூணாவது அட்டெம்ப்டில், அதாவது ஃபஸ்ட் அட்டம் ஒரு ஹை, ரெண்டாவது அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணிச்சு, மூணாவது அட்டெம்ப்டில் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ரைட்டுங்களா, சரி. இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலில் அதை வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம டெக்னிக்கலில் வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட், திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு பூம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு ஹை டச் பண்ணிச்சு, 61,800 ஹையை டச் பண்ணிச்சு. 56,000 61,800 லெவலில் டச் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதாவது நம்ம இங்கேருந்து டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணால் இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு சொல்லுவோம், இப்போ ப்ரெசென்ட் இருக்கிறீங்களா அதே தான், இந்த 58,000 அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 56,000, அதாவது எந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் கொடுத்து வச்சுலிங்களா, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸு இந்த மாதிரி வரும் 56,000. ஸோ ரெடியாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க, சார் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ண, நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சேஃபாக நீங்கள் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கலாம், 56,000. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சார் அதுக்குள்ளே ப்ரைஸு இப்படியே மூவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அதாவது நாங்கள் அந்த ப்ரைஸை விட்டுட விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி 61,800 போயிட்டு இப்போ 58,000 வந்து இருக்கு, ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தானே, இந்த சான்ஸை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை நினச்சிங்க, அதை நினைக்கிறவங்களா இருந்தால், நான் இந்த ப்ரைஸை நான் விட விரும்பலை அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து குவார்ட்டர், அதை நாலு இதோ பண்ணிக்கங்க, அது ஒரு 100 இருந்ததுன்னா அது 25 பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு நாளில் ஒரு பங்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு அதாவது நீங்கள் இந்த ப்ரைஸும் விடக்கூடாது, நான் வந்து சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரெண்டாவது மிச்சம் இருக்கிற 50% வந்து இந்த 56,000 கிட்டக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கோல்டில் பார்க்கலாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொல்லவரல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகலாம் மேபி அந்த ப்ரைஸு, ஏன்னா இப்போ 2024 வந்து டச் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 6 மாதத்தில் ப்ரைஸ் கொஞ்சமாக டச் ஆச்சுன்னா மேபி 2025 உங்களுக்கு நல்ல ஒரு பூம் கொடுக்கலாம். ஓகேங்க, அந்த அளவுக்கு பொறுமை, ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்ராடே அப்படி அதாவது இந்த ஸ்விங் ட்ரேடிங், இந்த இன்ட்ராடே இமீடியட்டாக பார்க்குறோங்க, இப்போ இந்த டைமில் வந்து ஒரு கரெக்ஷனுக்காக வந்துட்டுருக்குது, இந்த இடத்துல எதுவும் நீங்கள் பண்ண போகாதீங்க, ஏன்னா ப்ரைஸு இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக அந்த கோல்டில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல சேல் பண்ணலாமா அப்படின்வாங்க, இது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம், இப்போ இங்கே நம்ம ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஏறக்குறைய அதான் வருது, அந்த 56,000 தான் வருது உங்களுக்கு, அதான் இந்த ஹை தான் இல்லையா, எக்ஸாக்ட்லி இங்கே தான் வருது. இப்போ இந்த ஹை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தால் ரிஸ்கி ட்ரேட் தான் அமையமாக இருக்கும் உங்களுக்கு, சப்போஸ் இந்த இடத்துல சேல் எடுத்திங்கன்னா ரிஸ்கி தான் இருக்கும், ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போது புல் பேக்காக வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் அப்போது தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ஷார்ட் டைமில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள், லாங் டைமில் இருக்கிறவங்க 56,000 வெயிட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக் விஷயம் தெரிஞ்சுங்க, இதை வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இப்போ சாமானிய மக்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவை அப்படின்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கோல்டு காயினாக சேவ் பண்ணலாம், உங்களுடைய மேபி எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நீங்கள் ஒரு
சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நகைங்களை வாங்கி சேவ் பண்ணால் அந்த 56,000. ஸோ அது வேலை கொஞ்சம் வெயிட். நிறைய பேர் என்னென்னா இந்த இடத்துல நிறைய ஐயோ வேலை வேலை ஏறிச்சான், திரும்ப வராதான், திரும்ப வராதான், 62,000 கிட்டே போயிடுச்சான், 70,000 போமா, 75,000 போமா, 80,000 போமா, அந்த ஒரு வியூ இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த நிறைய பேர் வாங்கிட்டுப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இந்த 56,000 கிட்டக்கிட்ட இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவன்னு நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.